பாடல் எண் 1213. போதிலிருந்து என துவங்கும் பொது திருப்புகள் காவடி சிந்து ராகம் ஆதி தாளம். போதிலிருந்து விட சதுர்வேத மொழிந்தவனாக முகந்தவனா தெரிவரிதான பாடுமிதம் பல பார்த்து அடியேனும் அறிந்துணையே துவதொரு நாள் கவி பாடுமிதம் பல பார்த்தியேனும் அறிந்துணையே துவதொரு நாள் காதடரும் படி போய் பல பூஷலிடும் கனிபாயிதழின் சுவையா பயக்குரமாது காதடரும் படிப்போய் பல பூஷலிடும் கயலா கனிபாயிதழின் சுவையா பயக்குரமா குரமாதின் காதடரும் குழல கிரியான தனங்களினா மேவு மருந்ததனா செறி குழையோலை குரமாதில் காரடரும் குழலா கிரியான தனங்களினா கலைமேவு மருந்ததனா செறி குழையோலை சாதனமென்றுரைய பரிதாபமென் படிவாய் தடுமாறி மனம் தளரா தனி திரிவோனே சாதனமென்றுடைய பரிதாபமெனும் படிவாய் தடுமாறி மனம் தளரா தனி திரிவோனே சாகரமன்றறிய கொடு சூரர்முகம் படிய பாடுமிதம் பல பாது அடியேனு மறிந்துணையேத்துவ குருநாளே என் ஆசையனு படிமே கவி பாடுமிதம் பல பாது அடியேனு மறிந்துணையேத்துவ குருநாளே சாகரமன்றிய கொடு சூரர்முகும் படிய திணி வேலையுரம் பெறவோட்டிய பெருமாள்
பாடல் எண் 1213 போதிலிருந்து விடா என துவங்கும் பொது திருப்புகழ். போதிலிருந்து விடா சதுர்வேதம் ஒழிந்தவனால் புலின் ஆகமும் தெரிந்தவனால் தெரி அரிதான. போதில் தாமரைப்பூவில் இருந்து விற்றிருந்து விடா அதனை விட்டு நீங்காதவனும் அல்லது விடாது எப்பொழுதும் நான்கு வேதங்களையும் சொன்னவனுமான பிரம்மாவினாலும் புலின் ஆகம் உகந்தவனால் புல் கருட வாகனத்தை விரும்பின திருமாலாலும் அறிவதற்கு அரியதான வகையிலே போதுயர் செந்தழலா பெருவான நிறைந்த விடா புகழாளன் அருண் சிவகீர்த்தியன் நெறி காண. தக்க சமயத்திலே அவர்கள் இருவரும் மிகவும் மாறுபட்டு பொருத அந்த போதினில் சமயத்தில் உயர்ந்து எழுந்த செவ்விய தீப்பிழம்பாகி பெருத்த வானமெல்லாம் நிறைவுற்று நின்ற நீங்காத புகழ் பெற்றவனான அரிய சிவன் என கீர்த்தி பெற்றவனான ஈசன் உண்மை நெறியை தான் காண தான் காணும் பொருட்டு ஆதர இன்பருள் மா குருநாதன் எனும்படி போற்றிட ஆன பதங்களை நா கருதிடவே அன்பையும் இன்பத்தையும் ஊட்டின சிறந்த குருநாதன் என்னும் வகையிலே உன்னை போற்றி செய்ய இருந்த உனது திருவடிகளை என்னுடைய நா துதித்திட என் ஆசை எனும்படி மேல் கவி பாடும் இதம் பல பார்த்து அடியேனும் அறிந்து உன்னை ஏற்றுவது ஒரு நாளே. ஆசை எனது ஆசை உன்னை எண்ணியபடியே எண்ணிய வகையிலேயே அல்லது உன்னை கருதுதற்கு உன்மேல் கவிகள் பாடல்கள் பாடும் இதம் பல இன்ப நிலையை பார்த்து அறிந்து அடியேனும் உன்னை அறிந்து ஏத்துவது போற்றும்படியான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா? காது அடரும்படியா போய் பல பூசலிடும் கயலால் கனி வாயிதழின் சுவையால் பயில் குறமாதின். காதி நெருங்குவது போல அதன் அருகிலே போய் பல பூசல்களை கலாங்களை விளைவிக்கின்ற சச்சரவுகளை செய்கின்ற கயல் மீன் போன்ற கண்களையும் கோவை கனி போன்ற வாயிதழின் இனிய சுவையையும் நிரம்ப கொண்ட குறமாது வள்ளியின் கார் அடரும் குழலால் கிரியான தனங்களினால் கலைமேவு மருங்கதனால் செறி குழையோலை கருமிலிருந்து கூந்தலாலும் மலை போன்ற கொங்கையாலும் ஆடை அல்லது மேகலை அணிந்துள்ள இடையினாலும் நெருங்க பொருந்தியுள்ள உன் காதோலையே சாதனம் என்று உரையா பரிதாபமெனும்படி வாய் தடுமாறி மனம் தளரா தனி திரிவோனே. நான் உனக்கு அடிமை என்று எழுதி தந்த ஆதார பத்திரமாம் என்று கூறி பரிதாபம் ஐயோ பாவம் என்று சொல்லும்படியான நிலையை அடைந்து பேச்சும் தடுமாற்றம் அடைந்து மனம் சோர்வடைந்து தெரிந்தவனே. சாகரம் அன்று எரியா கொடு சூரர் உகும்படியா திணி வேலை உரம்பெற ஓட்டிய பெருமாளே. கடல் அன்று எரிந்து கொந்தளிக்கும்படி கொடிய சூரர்களாம் அசுரர்கள் மடிந்து சிதறும்படியாக வலிமை வாய்ந்த வேலாயுதத்தை சூரனுடைய உரம் பெற மார்பிலே அழுந்தும்படி அல்லது பலமாக வேகமாக செலுத்தின பெருமாளே, எனது ஆசை எண்ணியபடியே எண்ணிய வகையிலேயே உன்மேல் பாடல்கள் பாடும் இன்ப நிலையை பார்த்து அறிந்து அடியேனும் அறிந்து ஏத்துவது ஒரு நாள் எனக்கு கிட்டுமா? வாடையில் மதனை அழைத்து என்கின்ற பாடலில் வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி வீருள அடியினையை பற்றி பலகாலும் வேதமும் அமரரும் மெய் சக்கரவாளமும் அறிய வெளிப்பட்டு மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே என்று பாடியிருக்கிறார். அதாவது முருகவேள் தாம் வள்ளிக்கு ஈடுபட்ட வழியடிமை என எழுதி தந்த சாசனம் இரண்டு. ஒன்று யாவரும் காணும்படி மேருமலையிலே கற்புரியாக எழுதி வைத்தது. யாவரும் அறிய மேருவிலே மிகவும் எழுத்திட்ட சாசனம் என்கின்றார் இந்த பாடலிலே. இது பப்ளிக் ரிஜிஸ்டரியாகும். பிரிதொன்று மூலப்பத்திரம், அதை எழுதின இடம் வள்ளியின் காதோலையில். இந்த பாடலில் இதை குறிப்பிடுகிறார். கார் அடரும் குழலால் கிரியான தலங்களினால் கலைமேவு மறங்குதனால் செறி குழையோலை சாதனம் என்றுரையா பரிதாபமெனும்படி வாய் தடுமாறி மனம் தளரா தனி திரிவோனே என்கின்றார். நான் உனக்கு அடிமை என எழுதி தந்த ஆதார பத்திரமாகும் உன்னுடைய காதோலையே என்று கூறி பரிதாபம் என்று சொல்லும்படியாக நிலை அடைந்து பேச்சு தடுமாற்றம் அடைந்து மனம் சோர்வடைந்து திரிந்தவனே என்று குறிப்பிடுகிறார். காதோலை சாசனம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன் பர்சனல் கஸ்டடி, வள்ளியின் கையகத்துள்ள மூலப்பத்திரமாகும். இதுவே குழை ஓலை சாதனம்.
நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்கள் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவித்து பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்.